Hello viewers, welcome to Golden Rules channel. I am Kalastriyan, GST practitioner. Last video la PMOA's introduction paatham, point of sales. Enna ledgers create panna porom, reports eppadi paaka porom, enna voucher transaction pass panna porom, enna informations pathi ella nama paaka porom abindrathu detailed ah paatham. Ippa PMOA's chapter tally kulla eppadi execute panna porom abindrathu indha video la paakalam. Vaanga video kulla pogalam. Tally open பண்ணிட்டோம் create company point of sale அந்த chapter பார்க்கிறதுனால point of sales அப்படினே ஒரு chapter create பண்ணிக்கலாம் தமிழ்நாடு okay step 2 F11 accounting feature போறோம் அதுல inventory feature integrated accounts with inventory first option integrated accounts with inventory yes இருக்கான்னு செக் பண்றோம் yes இருக்கு இத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க Step 3 accounts info ledger Step 3 போறோம் ledger create பண்றோம் capital எப்பவும் போல capital next HDFC bank under bank account Next packing charges. Packing charges under indirect incomes. Last video ला नाम है. Lecture ला रेंडे lecture वंदे miss पनी रखो. अंदर रेंडे lecture वंदे इप्पा add पन गला. Sales under sales account. Next gift voucher under sundry debtors. यह है gift voucher sundry debtors under कौन सा बोलूँ भी ना gift voucher customer के टंडे ना वाइन की करो अन्ना आधे encash पन रहते के यार responsibility हो यार अंदर gift voucher कुर्ता मरो आँगे की टक कुर्ता ना नम्बर encash पन ना बोलूँ अंदर gift voucher ना हम कहीं ले रख रही हो ना हम अंदर करन कुर्ता माध्यम था करन करना मुक्त அதனால நாம சண்டே டேட்டாஸ் கிட்ட கொண்டு வரோம் எப்போ அந்த gift voucher நாம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் யா அந்த கம்பெனியோ அந்த கம்பெனி கிட்ட கொடுத்து என்கேஷ் பண்ற வரையும் அது நம்ம கிட்ட அக்கவுண்ட்ல இருக்கும் அதனால தான் இங்க நாம மறக்காம என்ன பண்றோம் சண்டே டேட்டாஸ் அப்படிங்கறத எடுக்கறோம் நெக்ஸ்ட் கேட்வே ஆஃப் டாலி இன்வென்டரி இன்ஃபோ யூனிட் ஆஃப் மெஷர் create பண்றோம் கேஜ் ஃபார்மல் நேம் கிலோ அப்படினு கொடுக்கறோம் நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐட்டம் போறோம் கிரியேட் பண்றோம் ஐஸ்கிரீம் கிரியேட் பண்றோம் யூனிட்ஸ் யூனிட்ஸ்ல வந்து மறக்காம இங்க கேஜ் அப்படிங்கறத சாய்ஸ் பண்ணுங்க இத அக்செப்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கேட்வே ஆஃப் டாலி accounts info voucher types create என்ன வவுச்சர் நாம கிரியேட் பண்ண போறோம் அப்படினா POS point of sales அந்த வவுச்சர் தான் நாம கிரியேட் பண்ண போறோம் under sales account கீழ வைக்கணும் இதுவும் ஒரு சேல்ஸ் மாதிரி தான் retail shop கெல்லாம் வந்து நம்ம POS அப்படிங்கற ஒரு வவுச்சர் கிரியேட் பண்ணிட்டு under sales account ல தான் வைக்கணும் print voucher after saving அப்படிน இருக்கு இல்லங்க இந்த இடத்துல yes அப்படினு கொடுக்கணும் ஏனா பிரிண்ட் வந்து வவுச்சர் போட்டதுக்கு அப்புறம் சேவ் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரிண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக அர்த்தம் தான் இது யூஸ் ஃபார் POS இன்வாய்சிங் ஆமா எஸ் நெக்ஸ்ட் மெசேஜ் டு பிரிண்ட் இங்க தேங்க்ஸ் யூஸ் இட் அகைன் Thanks. Visit again. Next, default title to print. Default title to print. इन दरके लिए इन दर तले cash bill. पदुवा retail shop ये लोग अरमे cash bill आप दिन दा अंदर default title लोचर पाते. Next, set alter declaration. इन द option के yes दर.
எஸ் கொடுக்குறீங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் ஒரு ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும் எல்லா மெசேஜும் இப்போ உங்களுக்கு என்ன மெசேஜ் இங்கே தேவையோ அதை நீங்கள் இங்கே டிக்ளரேஷனாக கொடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பூட்ஸ் ஒன்ஸ் சோல்ட் கெனாட் பி டேக்கன் பேக் அப்படின்னு இங்கே கொடுத்துட்றேன் விற்ற பொருள் மறுபடியும் வாங்கப்பட மாட்டாது அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இங்கே நேம் ஆஃப் கிளாஸ் அப்படின்ற இடத்துல POS அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வவுச்சர் கிளாஸ் ஓப்பன் ஆகும் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் கிஃப்ட் வவுச்சர் அக்செப்டடா அப்படின்னு கேட்குது அதனுடைய அர்த்தம் இதுதான் எஸ் அக்செப்டட் நாம் கிஃப்ட் வவுச்சர் வாங்கிக்கிறோம் அப்படின்னா ஒரு என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்துட்டு இங்க பக்கத்துல கிஃப்ட் வவுச்சர் அப்படின்றத செலக்ட் பண்ணணும் சப்போஸ் நீங்க எந்த கம்பெனியோட கிஃப்ட் வவுச்சர் வாங்குறீங்களோ சப்போஸ் இங்க நான் பொதுவா கிஃப்ட் வவுச்சர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் சப்போஸ் நீங்க SBIயோட கிஃப்ட் வவுச்சர் வாங்குறீங்க அப்படின்னா லெட்ஜர் நேம் வந்து SBI கிஃப்ட் வவுச்சர் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கங்க இல்ல சொடாக்ஸோ மீல் பாஸ் வாங்குறீங்க கிஃப்ட் வவுச்சர் அப்படின்னா சொடாக்ஸோ மீல் பாஸ் அப்படின்ட்டு கிரியேட் பண்ணி சன்ரி டிடாஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க இங்கே நான் ஒரு உதாரணத்துக்காக கிஃப்ட் வவுச்சர் அண்டர் சன்ரி டேட்டாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இங்கே கிஃப்ட் வவுச்சர் சூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பேமெண்ட் அக்செப்டடா எஸ் அக்செப்டட் என்ட்ரு கொடுக்குறீங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மிஷின் யார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ இப்போ HDFC பேங்க்கில் கரண்ட்டாக கொண்டு வச்சுருக்கோம் HDFC பேங்க்லேருந்து நாம் கிரெடிட் கார்டு மிஷின் ஸ்வைப்பிங் மிஷின் வாங்கியிருக்கோம்னா HDFC பேங்க்கை சூஸ் பண்ணிக்கணும் செக் பணம் டிடி அக்செப்டடா நோ பெரும்பாலும் ரீட்டைல் ஷாப்பில் செக் டிடி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நெக்ஸ்ட் கேஷ் கேஷ் எவ்வளோ கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணுவாங்க ரீட்டைல் ஷாப்பில் என்ட்ரு கொடுக்குறீங்க கேஷை சூஸ் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் அப்படியே சேல்ஸ் என்ட்ரு கொடுக்குறீங்க அக்செப்ட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் லெட்ஜர் நேம் இங்கே தான் வந்து நீங்கள் என்ன பண்ணும் அடிஷ்னல் அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் இந்த இடத்துல பேக்கிங் சார்ஜஸ் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே ஆட் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு ஸ்பேஸ் பார் கொடுங்க இங்கே நம்ம பேக்கிங் சார்ஜஸ்ன்னு கிரியேட் பண்ண லிஸ்ட் ஓப்பன் ஆகும் பேக்கிங் சார்ஜஸை சூஸ் பண்ணுங்க ஆன் டோட்டல் சேல்ஸ் மறக்காமல் சூஸ் பண்ணுங்க இந்த இடத்துல 5% கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நான் ஒரு உதாரணத்துக்காக 5% தரேன் நீங்கள் என்ன பர்சன்டேஜ் சார்ஜஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துடலாம் நார்மல் ரவுண்டிங் எடுக்கிறோம் ரவுண்டிங் லிமிட் 1 அப்படின்னு எடுக்கிறோம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் கேட்வே ஆஃப் டேலி அங்கேருந்து அக்கௌண்டிங் வவுச்சர் போகிறோம் ஃபர்ஸ்ட் வவுச்சர் எப்போ போல் கேபிட்டல் HDFC பேங்க் கேபிட்டல் ஒரு 5 lakhs நெக்ஸ்ட் F8 ப்ரெஸ் பண்ணுங்க இங்கே பாயிண்ட் ஆஃப் சேல் POS சேல்ஸ் அப்படின்னு கேட்குது POS தான் நம்ம வவுச்சர் கிளாஸில் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா வவுச்சராக அதனால் அதை சூஸ் பண்ணுறோம் வவுச்சர் கிளாஸ்லேயும் நம்ம POS அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதனால் இங்கேயும் POS மறக்காமல் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இங்கே POS அப்படின்னே ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது சரிங்களா இப்போ இங்கே ஒரு என்ட்ரு கொடுக்குறீங்க பார்ட்டி அக்கௌண்ட் நேம் சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஒரு ஆஃபீஸ்க்காக ஐஸ்கிரீம் வாங்குறாங்க அப்படின்னு டெஃபினட்டாக பில் கேட்பாங்க இல்லையா அதனால் இந்த இடத்துல ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பையஸ் அட்ரஸ்ன்னு இருக்கு இல்லையா இந்த இடத்துல நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இப்போ சப்போஸ் உதாரணத்துக்கு நான் வந்து கணேஷ் அப்படின்றவர் வந்து பில் கேட்குறாரு உங்ககிட்ட அப்படின்னா அவருடைய பேர் இல்லை கம்பெனி பேர் சொன்னாங்கன்னா கம்பெனியோட பேரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே ஸ்பேஸ் பார் நேம் ஆஃப் ஐட்டம்ன்ற இடத்துல ஸ்பேஸ் பார் ஐஸ்கிரீமை சூஸ் பண்ணுறீங்க இங்கே சப்போஸ் வந்து ஒரு 50 kg ஐஸ்கிரீம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஒரு கேஜ் வந்து 100 rupees அப்படின்றத மீன் பண்ணிக்கலாம் என்ட்ரு கொடுக்குறீங்க என்ட்ரு கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் ஐஸ்கிரீம் 50 kg கொடுத்துருக்கீங்க 100 rupees 5000 ஆட்டோமேட்டிக்காக பேக்கிங் சார்ஜஸ் 250 rupees கால்குலேட் ஆகிடுச்சா 5% வந்து 250 அப்படின்றது கால்குலேட் ஆகிடுச்சு இப்போ இங்கேருந்து அப்படியே ஒரு என்டர் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வவுச்சர் அப்படின்னு கேட்குது கிஃப்ட் வவுச்சர் எவ்வளோக்கு இருக்குது இப்போ நம்மக்கிட்ட வந்து டோட்டல் அமௌண்ட் 5250 rupees வந்து அந்த கஸ்டமர் நமக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது இப்போ கிஃப்ட் வவுச்சர் எவ்வளோ கொடுக்குறாரு சப்போஸ் அவர் கிஃப்ட் வவுச்சர் வச்சுருந்தாருன்னா நான் ஒரு 1500 கிஃப்ட் வவுச்சர் தரேன் அப்படின்னு கொடுக்குறாரு என்ட்ரு கொடுத்துறோம் நெக்ஸ்ட் மீதி இருக்கிறது 3750 இப்போது கிரெடிட் கார்டா டெபிட் கார்டு பேமெண்ட்டா அப்படின்னு கேட்குறோம்
மீதி வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, இப்போ இதை நாம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ கிரெடிட் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா 3750 வந்து கிரெடிட் கார்டு, கிரெடிட் கார்டோட 16 டிஜிட் நம்பர் இங்க தரணும். நம்பர் இங்க கொடுத்துட்டோம். இப்போ இதை அப்படியே அக்செப்ட் பண்றோம். இப்போ பிரிண்ட் ஆஃப்டர் சேவிங் அப்படின்றத நாம அங்க கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதனால இங்க பிரிண்ட் ஆப்ஷன் கேக்குது. இப்போ என்ட்ரி கொடுத்தீங்கன்னா பிரிண்டிங் வந்து ஸ்கிரீன் ஓபன் ஆகும். இந்த ஆல்ட் இசட் கொடுத்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஆல்ட் இசட் கொடுக்குறீங்க. இப்போ இங்க பாருங்க, பில் நம்பர் 1 கேஷ் பில். நீங்க டைட்டில் வந்து கேஷ் பில் கொடுத்துருக்கீங்க. கேஷ் பில் ஐஸ்கிரீம் 50 கேஜ் 100 ருபீஸ்க்கு போட்டிருக்கோம். ஹை 5000 வந்து பேக்கிங் சார்ஜஸ் 250, டோட்டல் வந்து 5250 ரூபா. கிஃப்ட் வவுச்சர் இங்கே 1500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுக்கு 3750 ரூபா வாங்கியிருக்கோம். இப்போ நாங்கள் அந்த டிக்ளரேஷனில் நாம் கொடுத்தோம் இல்லையா, கூட்ஸ் ஒன் சோல்ட் கெனாட் பி டேக்கன் பேக், அந்த டீட்டெயில் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. தேங்க்ஸ் விசிட் அகெயின் அப்படின்ற டீட்டெயிலும் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா, இப்போ இந்த டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இங்கே இந்த பிரிண்டிங் ஆப்ஷனில் இந்த டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இங்கே ஆல்ட் பி கொடுத்துடும், F12 பிரஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஐட்டம் நேம் இன் ஒன் லைன், பிரிண்ட் சீரியல் நம்பர், பிரிண்ட் பார்ட் நம்பர், பிரிண்ட் குவான்டிட்டி யூனிட்ஸ், பிரிண்ட் ரேட் யூனிட்ஸ், பிரிண்ட் டிஸ்கவுண்ட் காலம், இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு எந்தெந்த டீட்டெயில் இதில் தேவை இருக்கோ அந்த டீட்டெயிலுக்கு எல்லாம் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டிங்கில் கிளியராக பிரிண்ட் ஆகி வந்துடும். இப்போ கிரெடிட் கார்டு பார்த்துட்டோம், கிஃப்ட் வவுச்சர் பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் கேஷ். இப்போ சப்போஸ் வந்து இந்த டேட்டில் வேற ஒருத்தர் வாங்குறாரு, ராமு அப்படின்னு ஒருத்தர் வாங்குறாரு, ஸ்பேஸ் பார் ஐஸ்கிரீம் ஒரு 5 கேஜ் ஐஸ்கிரீம் வாங்குறாரு 500, 25 ருபீஸ் வந்து அடிஷ்னல் பேக்கிங் சார்ஜஸ் வருது. கிஃப்ட் வவுச்சர் எதுவுமே இல்லை, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு காசும் எதுவும் இல்லை, கேஷ் கொடுக்குறேன்றாரு. இப்போ இந்த இடத்துல கேஷ் வந்து 525 ரூபா. கேஷ் டெண்டர்ட் அப்படின்னா அவர் எவ்வளோ காசு கொடுத்தாரு. இப்போ வந்து சப்போஸ் அவர் வந்து ஒரு 600 கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ட்ரு கொடுத்தீங்கன்னா 525 மைனஸ் ஆகி 600லேருந்து மீதி நம்ம கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் எவ்வளோ 75 அப்படின்றது இங்கே கிளியராக காட்டிடும். நீங்கள் ஈஸியாக வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான தகவல் இது. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு என்ட்ரு கொடுக்குறீங்க, பிரிண்ட் என்டர் தரீங்க, ஆல்ட் இசட் கொடுக்குறீங்க, பில் ஓபன் ஆகுது. நீங்கள் இங்கே பார்த்துக்கலாங்க, பாருங்க கேஷ் 525 ரூபா, கேஷ் டெண்டர்ட் கொடுத்தவர் அது எவ்வளோ கொடுத்தாரு 600 ரூபா கொடுத்தாரு, பேலன்ஸ் வந்து 75 ரூபா நம்ம திருப்பி கொடுத்துட்டோம். அதுதான் இதனுடைய அர்த்தம். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம சேல்ஸ் பண்ண டீட்டெயில் எல்லாம் ரிப்போர்ட்ஸில் எங்கே போய் பார்க்குறது அப்படின்றத பார்ப்போம். கேட்வே ஆஃப் டேலி, அங்கேருந்து டிஸ்பிளே, அங்கேருந்து அக்கௌண்ட்ஸ் புக்ஸ், அங்கேருந்து POS ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கு பாருங்க. இங்கே என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் வந்துடும். இப்போ இங்கே 1/4/2020 இங்கே ஆல்ட் F2 கொடுத்து 1/4 வரையும் பார்க்குறோம் அப்படின்னா பாருங்க, 1/4 கிஃப்ட் வவுச்சர் 1500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், கிரெடிட் கார்டு பேமெண்ட் டெபிட் கார்டு பேமெண்ட் 3750, கேஷ் எதுவும் வாங்கலை. செகண்ட் 2nd POS கேஷ் மட்டும்தான் 525 ரூபா, டோட்டல் வந்து 525. இங்கே பாருங்கள் கிஃப்ட் வவுச்சரோட டோட்டல் இது 1500, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பேமெண்ட் 3750, கேஷ் மட்டும் டோட்டல் 525. இது டோட்டலாக வந்து 5775 ரூபாய்க்கு நாம் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் இது. சரிங்களா, இப்போ இந்த வீடியோவில் POS பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் பற்றி டீட்டெயிலாக நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.